இன்னைக்கு நாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள் பிரியாணி, தயிர் பச்சடி, காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி அங்கே ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ பிருந்திக்கான வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் காய்கறிங்க, தயிர் பச்சடிக்கான வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம குயிக்காக அரிஞ்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம கறிகிற வேலை முடிஞ்சிருச்சு. நான் எல்லாத்தையும் எப்படி அரிஞ்சிருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க. வெஜிடேபிள் பிரியாணிக்கான காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். காலிஃப்ளவர் 65 காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தயிர் பச்சடிக்கான வெங்காயத்தை அரிஞ்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அம்மா வந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்க, நம்ம அதை சாப்பிட்டுலாம். நம்ம இன்றைக்கி என்ன டிஃபன்னு அப்படியே பார்த்துடலாம். இப்போ டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி, உடச்ச கடலை சட்னி. இங்கே பார்த்தீங்கன்னா பாலை காலையிலே காய்ச்சிட்டோம், ஸோ பால் காஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம இட்லியும் உடச்ச கடலை சட்னியும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம வெஜிடேபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நாம் வெஜிடேபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கரம் மசாலா, மூடி போட்டு நிமிஷம் வேகட்டும். திருமலை வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி வேகும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி பார்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி. நம்ம பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட்டு, இன்னும் காலிஃப்ளவர் 65 காலிஃப்ளவரை நல்லா அலசி எடுத்து வச்சுட்டோம். இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னா கடலை மாவு, வெறும் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கலருக்கு வந்து கொஞ்சோண்டு கேசரி பவுடர், பச்சரிசி மாவு, இது வந்து மைதா மாவு, சால்ட் தேவையான அளவு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துடலாம். தண்ணி தெளித்து தெளித்து பசரிக்கலாம். இந்த போல் எல்லா பவுடரையும் ஒன்றா போட்டு இந்த போல் தண்ணி தெளித்து பெசறனா இந்த காலிஃப்ளவர் 65 வந்து முறுமுறும் நல்லா வரும். தண்ணியில் கரைச்சிட்டு காலிஃப்ளவரை தூக்கி போட்டு போட்டிங்கன்னா அது பஜ்ஜி மாதிரியே ஆகிடும். அதுதான் வித்தியாசம். இது வந்து கோபி 65 நல்ல முறுமுறுன்னு இருக்குது. நல்லா எல்லாத்துலேயும் உப்பு காரம் எல்லாம் கூட போல நல்லா கரட்டி கரட்டி எடுத்துட்டோம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பொறிச்சா எல்லா டேஸ்ட்டும் அதில் ஊறி காலிஃப்ளவர் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரை வந்து பச்சை தண்ணியில் உப்பு போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு அலசி எடுத்து செய்யறதுனால இதில் எதுவும் ஒரு பூச்சிலாம் இருக்காது, சுத்தமாக இருக்கும். சுடு தண்ணியில் போட்டு ஒரு எடுத்து இந்த மசாலா போட்டு செஞ்சோம்னா எண்ணெய் கோத்துக்கிட்டு நச நசன்னு இருக்கும். போட்டுக்கலாம். குட்டி புதினா இலை அவ்வளோ அழகாக இருக்குறேன். வெங்காயம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா எல்லாம் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் தனியாக வதங்கினது தனியாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய் போட்டுக்கணும்.
பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட், கூட காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போடலாம். ஆனால் நான் உங்கள் மூணு காய் மட்டும் போட்டுக்கிட்டேன். காய் போட்டு நல்லா 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான். ஏன்னா வெறும் மிளகாய் தூள் போட்டால் கொஞ்சம் ரொம்ப ராவாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூள் போட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. 1/2 மணி நேரம் அரிசியை தண்ணியில் ஊற வைங்க. நல்லா உதிரி உதிராக இப்போ தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிக்கிட்டோம். சீக்கிரட்டை தான் சொல்ல மாட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கணும். அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சு போடணும். ஏன்னா நம்ம 1/2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டோம். 1:1 அளவு வைக்கும் போது அரிசி அப்போ தான் நல்லா கொல கொலன்னு இருக்கும். இப்போ இந்த 1/2 மூடி எலுமிச்சை பழத்தையும் நம்ம ஊற்றிக்கலாம் சாறு. இப்போ அரிசி போட்டாச்சு. அரிசி போட்ட பிறகு தண்ணி பாருங்கள், இந்த போல் நல்லா கொதி வந்தவுடனே இந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டவ்வில் எந்த பர்னர் சின்னதாக இருக்கோ அந்த பர்னரில் இந்த குக்கரை தூக்கி போட்டுடணும். கரெக்டாக இது வந்து தம் பிரியாணி மாடலில் நம்ம இப்போ செய்கிறோம். அதனால் சிம்மில் வச்சுட்டோம், குக்கரில் வெயிட் போடல. கரெக்டாக 1:15 மணி நேரம் கழித்து வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. குக்கரை திறந்து பார்த்துடலாம். சூப்பராக இருக்கலாமா பார்க்கவே. இப்போ எல்லாம் கலந்து பார்ப்போம் பாருமா, எவ்வளோ அரிசி உதிரி உதிராக இருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு இருக்கான்னு பார்த்தணும். ஒரு ஆஃப் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துட்டு நல்லா கலந்து நல்லா தடவி அமுத்தி வச்சுட்டோம். இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு இந்த மூடியை போட்டு இன்னொரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம திறந்தோன்னா உதிர் உதிரான பாஸ்மதி ரைஸில் செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி கிடைக்கும். அது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ அரிசி 1/4 வேக்காடாக இருக்குங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதை காட்டாத அரிசி வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ இது 1/4 வேகலை பாருங்கள். நம்ம 1/4 மணி நேரத்துக்கு கழித்து திறந்ததில் இப்போ வேகலை. இப்போ நம்ம வந்து 1/4 மணி நேரம் சிம்மில் ஆஃப் பண்ணிவிட்டு, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி போட்டிருக்கோம். திருப்பி 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம்ப்பா. அதை காட்டு. 1:30 ஆகிடுச்சு. நம்ம 1:15 வச்சுருந்தோம். 1:15 இப்போ 1:30. இப்போ பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணியை அடியே பிடிக்கல. இது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் இப்படி தான் அம்மா எப்போவுமே பிரியாணி செய்வாங்க. அவங்களோட ஸ்டைலில் இப்படி தான் இருக்கும். உதிரி உதிரியா இப்போ இந்த குக்கர்லேயே இந்த பிரியாணி வச்சா இன்னும் டம் போட்டால் போல் அப்படியே குழஞ்சிடும். அதனால இப்போ நம்ம ஹாட் பேக்கில் ஒரு சாதம் கூட ஒட்டலை. மொத்தம் 1/2 மணி நேரத்தில் நம்ம வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுக்கோம். ரொம்ப வாசனையாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இப்போ இதனால் வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம குழந்தைங்க நெய் சாப்பிடாதுன்றதால நம்ம இப்போ நெய் போடுறது இல்லைப்பா.
அப்படி வச்சுட்டு மற்றவரை எல்லாம் போட்டுட்டு கலரக்கூடாது இல்லம்மா, போட்டுட்டு கலரவே குழந்தை திருடவே கூடாது, அந்த மாதிரி போட்டுட்டு கலரவே கூடாது. அம்மா சமையல் முடிஞ்சிருச்சுங்களா? சமையல் முடிஞ்சிருச்சு, வாமா பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி, தயிர் பச்சடி, கோபி 65, மாங்காய் ஊறுகாய், அப்பளம், லட்டு. சூப்பர்மா. போகி ஸ்பெஷல் இன்னைக்கு. அப்படியாம்மா, சரிம்மா. போகி ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லா பூஜை பாத்திரத்துக்கும் புளி உள்ளி வச்சுட்டோம். புளியை தேய்ச்சி வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வீடாம்பரி தேய்ச்சிக்கலாம். போதுண்ணா. வெரி டிஃப்ரெண்ட் மம்மி. என்னதுமா இது? அந்த இது காராமணி இருக்குல்லம்மா, அது வந்து அது காரம் சுண்டல் தாளிச்சிட்டோம். அதுலேயே இனிப்புக்கு தேங்காய் சக்கரை போட்டு கலரிட்டோம். இது இனிப்பு, அது காரம். இவ்வளோ இனிப்பு இருக்கான்னு பார்த்துங்க. சுட சுடன் சுண்டல் தாளிச்சாச்சு. ஒரு ஸ்வீட் சுண்டல், ஒரு கார சுண்டல். நீங்கள் இது வரைக்கும் இந்த ஸ்வீட் சுண்டலை ட்ரை பண்ணது இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக, செம்ம சூப்பராக இருக்கும். காராமணி சொல்லுங்கம்மா. காஞ்ச காராமணி டி ஒரு 4 hours ஊற வச்சுட்டு குக்கரில் 3 whistles விட்டு எடுத்துக்கிட்டோம். பாதி வந்து உப்பு போட்டு தாளிச்சாச்சு. எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதில் தேங்காய் சக்கரை போட்டிருக்கு, கலந்து வச்சுருக்கேன். ஈவினிங் டிஃபன், ஈவினிங் ஸ்நாக்ஸ். அம்மா ஹாய். என்னம்மா என்ன கிண்ணம் வச்சுட்டு இருக்கீங்க? செட்டாக இருக்க 6 கிண்ணங்களை தான் பார்க்க போகிறோம். இது 3 வந்து ஒரே செட்டு. இதில் வந்து நம்ம துவையல், கருப்பு துவையல் வச்சுக்கலாம். இதில் வந்து பொரியல் வச்சுக்கலாம். இதில் கூட்டு வச்சுக்கலாம். இது 3 ஒரு செட்டு. அடுத்து இந்த பெரிய பவுலுக்கு வந்து ஒரு 3 செட்டை பார்க்க போகிறோம். இது வந்து மட்டன் தொக்கு வச்சுக்கலாம்.
இது வந்து மட்டன் குழம்பு, உருளைக்கிழங்கு மட்டன் போட்டு அந்த குழம்பு வச்சுக்கலாம், இதில் பிரியாணி வச்சுக்கலாம். ஓகேம்மா, வெஜிடேரியன்னா என்ன வச்சுக்கலாம்னா, இதில் ஃபுல்லாக சாதம் வச்சுக்கலாம், இதில் சாம்பார் வச்சுக்கலாம், இதில் ரசம் வச்சுக்கலாம். இது மூணும் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஆத்திரம்ப்பா. ஓகேம்மா, நம்ம உள்ளே உள்ளே போட்டோம். எப்போவுமே இது போல் அடுக்க, இதை போல் செட்டாக இருக்கிறது வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரே இடத்துல ஆறு கப்பையும் நம்ம வச்சு பிஷெல்ஃபில் வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இடமும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்து கட்டு, அடுத்த கண்ணம்மா இருக்கு, நம்ம இப்படி கவுத்து வச்சுக்கலாம். நான் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட தரேன், நீ போட்டுனே இருக்கணும்னா தலைமுடியெல்லாம் என்னை கலைச்சிக்கிட்டேன். ஆ, இது இருக்கு. இப்போ இதை எப்படி பார்க்க போகிறோம்னா, இப்படி கவுத்து வச்சு பார்க்க. இந்த அகலத்து இருக்கு கூட, இந்த கீழே வச்சுக்கோ. மொல்லமாக போடு, நம்ம இப்போ அழகான ஒரு அடுக்காக உள்ளே உள்ளே போடுற கிண்ணத்தை பார்த்துட்டோம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை நம்மளோட சமையல் வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேம்மா, பாய் அகல். பாய்மா, பாய்.